வேலை வந்து மறந்து குடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பண்ணது அந்த ஆயிச்சம்மா தான். ரூம்பில் கூப்பிட்டு வச்சு மிரட்டி அவரை மறந்து குடிக்கிற அளவுக்கு கொண்டு போனது அவங்க மூணு பேர் தான். அதனால தான் அவர் மறந்து குடிச்சது. இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் வெளியே வந்த பிறகு மருந்து குடிச்சிருக்காரு. வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க ஆஃபீஸில் தண்டை நடந்துச்சு, உன் வீட்டுக்காரன் தரக்குறவாக பேசினாங்க, ஜாதியை வச்சு பேசினாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டாளு வந்து மருந்து குடித்து சாப்பிட்ற அளவுக்கு பண்ணது அந்த ஆயிச்சம்மா தான். ஆயிச்சம்மா அந்த ஈவோ அந்த இப்போ உள்ள தலைவரம்மா. எங்கள் மூணு பேர் தான் காரணம். ரூமில் கூப்பிட்டு வச்சு மிரட்டி அவர் மருந்து குடிக்கிற அளவுக்கு கொண்டு போனது அவங்க மூணு பேர் தான். அதனால தான் அவர் மருந்து குடித்தது. இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அது அது வேறது என்னை போட்டு வந்து சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து சொன்னாங்க மருந்து, நான் மருந்து குடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு என்னை வேலை பார்க்க விடாமல் என்னை மிரட்டுறாங்க, உள்ளே கூட்டு வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னாங்க. அது என்னன்னு கேட்டேன். இவர் சொல்லதுக்கு வழி இல்லை, என்கிட்ட சொல்லதுக்கு சொல்ல முடியாத அளவுக்குல என்னை போகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாங்க. என்னது பேசுனாங்கன்னு கடைசி வரையும் என்கிட்ட சொல்லவே இல்லை அவர். அதுக்கப்புறமா நான் வெளியே வந்த பிறகு மருந்து குடிச்சிருக்காரு. வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆஃபீஸில் தண்டை நடந்துச்சு, உன் வீட்டுக்காரனை தரக்குறவாக பேசினாங்க, ஜாதியை வச்சு பேசினாங்க. எங்கள் வீட்டார் வந்து துப்புர பணியாளர் வேலையை தான் சேர்ந்தாங்க. ஆனால் ப்ரமோஷன் கேட்டிருந்தாங்க. ப்ரமோஷன் கேட்டிருந்த டயத்தில் ஒரு 5 லட்சம் ரூபா இவங்க இந்த பாய்ச்சமாக கேட்டிருக்காங்க. இவர் அந்த அளவுக்குல நான் கொடுக்க முடியாது. 4 வருஷம்தான் கிடக்குண்ணே எனக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. அதுக்கடையில் நான் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு நான் அந்த வேலைக்கு எதுக்குமா பார்க்கணும். ப்ரமோஷன் கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யாருமே அதை கண்டுக்கிடல. அதிகாரிகள்லாம் அங்கே ஈவோ கிட்ட தான் நாங்கள் பேச முடியும், வேறு யாருக்குமே பேச முடியாது. கலெக்டர்கிட்டலாம் நாங்கள் போய் சொல்லலாம். ஆனால் கலெக்டர்கிட்ட சொன்னீங்களா? இல்லை, இந்த இவர் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அந்த ரேட்டு அந்த ப்ரமோஷனுக்கு கேட்டாங்க. ப்ரமோஷனுக்கு ஆமாம் கலெக்டர் சார்கிட்டலாம் போய் பார்த்தோம். கரெக்டு அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. பிறகு சரி, எங்கள் வீட்டில் இறந்த டயத்தில் பேசினது தான் அவங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லா உங்களுக்கு செய்யக்கூடியது எல்லாம் நாங்கள் செய்கிறோம், ஆனால் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கலெக்டர் சார் உத்தரவு சொன்னாங்க. அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு ஆள் தான் பண்ணாங்க. ஆயிஷா அம்மா, ஆயிஷா அம்மா மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. வேற யாரையும் அரெஸ்ட் பண்ணல. இதில் வந்து தோழர், அவர் வந்து 2014 வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. இந்த மாதிரி எனக்கு பதவி மூப்பு அடிப்படையில் நான் தான் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து பனிமூப்பு அடிப்படையில் எனக்கு பதவி உயர்வு வழங்கணும்னு சொல்லி 2014 ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கில் வந்து இது வந்து அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் வந்து முடிச்சு வச்சுட்டு அந்த வழக்கை. அதுக்கு பிறகு இது வந்து 10-11 அதுக்கு பிறகு ஒரு 9 வருஷம் கழித்து திருப்பியும் அவர் பதவி உயர்வுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அவர்கிட்ட லஞ்சம் கேட்டு அவர் கொடுக்காதனால அவர் ஜாதியை சொல்லி ஏசி இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.